இந்த அளவுக்கு கூட நீ பயப்படலைன்னா அப்புறம் என்னதான் இருக்கு? கலைஞரோட பேரையாவது இந்த அளவுக்கு கூட உங்களெல்லாம் ஓட விடலை, இந்த சங்கிகளை எல்லாம் கதற விடலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குதுல்ல? வடக்கல தென்கலன்னு அதிலே பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அதுலயே தீண்டாமை பாருங்க. குறுக்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா, நம்ம ஊர்கள்ல குறுக்கல், அவங்க அவங்கள தீண்டாமை. தமிழ்நாட்டில் குடிசைகள் தீப்பற்றி இருந்தது, குடிசை அகற்றி விட்டு மாடி வீடுகள் கட்டி தந்தார். ஆனா நம்ம மோடி இருக்காருல்ல, அவர் என்ன வேலை பார்க்கறாரு தெரியுமா? ஒண்ணு, குடிசைக்கு ஸ்கிரீன் அடிச்சிட்டாரு. இப்ப G20 மாநாடு நடக்குது இல்லையா, செவர் வைக்கிறார். இதுக்கு அப்புறம் போலியான கௌரவம், அசிக்கமா இல்லது, கேவலமா இல்லது, இழிவா இல்ல? அரஹாய் இந்தியா ஹாய் சூப்பர் ஹாய்னு வந்து காமிக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப என்னென்ன வேலை காமிக்க போறாரு? எஸ் வி சேகர் தான் சொல்லுவாரு, அதெல்லாம் சிப் இருக்குன்றாலே 2000 அடி கீழே இருந்தால் தெரியுன்றாலே, மேலே லைட் எறின்றாலே என்னாரு, இந்த சிப்பை தான் தேடுறேன். கீழ்ச்சி பார்த்தேன் கடைசி ஒரு நோட்டு. சரி, நான் கேட்குற பாரதமும் வந்துட்டு இந்தியன் கரன்சியெல்லாம் என்ன பண்ணுறது? இந்தியாவின் எடுத்துகிட்டு தாமரைன்னு பேர் வச்சுட்டு போட்டுமே, அதாவது மலர்த்துட்டு போட்டோம். இவங்க வைக்கிற படுத்துகிற பாட்டுக்கு இது டெமோக்ரஸின் கண்ட்ரிங்க நம்ம இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி அவர்கள் 8 பக்கம் கொண்ட ஒரு நீண்ட நெடி அறிக்கையை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, உதயநிதி தலையை சீவினா 10 கோடி ரூபாய் தரேன், அது பத்தலைனா இன்னும் மேற்கொண்டு எவ்வளோ பணம் வேணால் தரேன் அப்படின்னு சொன்னால், சாமியார் அவர்கள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படலை, இது எப்படி பார்க்குறீங்க? அதான் ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ரவுடி பாகவதராவலாம் ஆகணும், பாகவதர் வந்து ரவுடி ஆகக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு சாமியார் என்பவர்கள் முற்றும் திறந்தவர்கள், எவ்வளோ ஒரு பக்குவ நிலையில் இருக்கணும். இப்போ இதுதான் இவங்களுடைய சனாதன சாமியார்கள், இந்த போலி சாமியார் கூட்டத்தை தான் நம்ம எதுக்குறோம். உங்கள் சாமியாருக்கு முற்றும் திறந்தவருக்கு 10 கோடி ரூபா கேஷ் எங்கேருந்து வருது? அவ்வளோ பெரிய ஒரு மந்திரி, சிட்டிங் மந்திரியை இவர் கருத்தியெல்லாம் கருத்தியெல்லாம் வழக்கு போடலாம், அந்த சாமியாரே கூட வழக்கு போடலாம். ஆனால் அந்த சாமியார் வந்து தலையை சீவி கொண்டு வா, நான் 10 கோடி ரூபா தர்றேன் அப்படின்னா, அது என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்க? அப்போ அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, அந்த சாமியார்கள்லாம் இயக்கிறது யாருங்கிறது இப்போ தெரியுதுல்ல. அவங்க பின்புலத்தில் ஒரு RSS இல்லாமல் இவ்வளோ ஒரு ஆழமான சித்தனை பேச முடியுமா? இது வந்து அவங்களுடைய பாலிசி தானே, இது RSS உடைய கொள்கை தானே, இது ரத்தம் குடிக்க நினைக்கிறது தானே அவங்களுடைய அந்த எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கிறார். இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த எல்லாரும் இந்த சாமியார் இப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டாரு ஆச்சரியப்படுறாங்க. இதில் ஆச்சரியப்படுறது என்னமா இருக்குது? RSS உடைய சித்தாந்தமே இது தானே, ரத்தம் குடிக்கிறது தானே. இதில் போய் அவர் அப்படி சொல்ல கட்டி தான் ஆச்சரியப்படணும். அவர் மட்டும் இல்லை, எல்லா சாமியாரோட மனநிலையும் இது தான், எல்லா சாமியாருடைய மனநிலை இதுதீங்க. இவ்வளோ தூரம் போகிறீங்க, ஜெயேந்திரர் காஞ்சி சங்கர மடத்தில் கொலை நடந்து, சங்கரராம் கொலை நடந்துச்சா இல்லையா? அதில் அக்யூஸாக இருந்தாரா இல்லையா, சாமியார் இருந்தாரா இல்லையா? அப்புறமா பிற்பாடு விடுதலை செய்யப்பட்டது, அதெல்லாம் விடுங்க. அவங்க அதில் A1 அக்யூஸ்ட் அப்பு, அவரே ஒரு பிராமின் தான். இப்போ இந்த அறிக்கைக்கு 8 பக்கம் அறிக்கைக்கு வருவோம். சாமியார் மீது வழக்கு பதிவோ இல்லை உருவ பொம்மை எரிச்சோ வந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி புரிஞ்சிக்கிறது? இதை வந்து ஒரு நெறிப்படுத்தி கொண்டு போகிறாருன்னு எடுத்துக்கலாமா, இல்லது இதை இன்னும் மேற்கொண்டு பிரச்சனை ஆக்க வேண்டாம், தேர்தல் வருது, இதை வச்சு நம்ம வந்து வீழ்த்திடுவாங்க அப்படின்னு ஒரு அச்சத்தில் பேசுகிறாரா? இல்லை, பாஜக வந்து இதை அரசியலாக்கிட்டாங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறது, திராவிட கொள்கையில் உள்ளது. இது அண்ணா பேசினார், பெரியார் பேசினார், அண்ணல் அம்பேத்கர் பேசியிருக்கார். இதை இன்றைக்கி கடைசி ஆனால் உதயநிதி அவர்கள் பேசுகிறத அரசியலாக்கி அப்படியே ட்ரெண்டாக்கி இந்த INDA கூட்டணி, இந்தியா கூட்டணியை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கான வேலைகளில் அவங்க ஈடுபடுறாங்க. அதோட இந்தியாங்கிற பேரை மாற்றுறாங்க, பாரதம்னு உளுந்தடிச்சு ஓடி போய் பேரை மாற்றுறது, இதெல்லாம் அவசியமா, அதெல்லாம் இந்த நேரத்தில் தேவையான விஷயமா, இது உடனே பாரதம்னு பேர் மாற்றுறது, இது போன்ற வேலைகளில் ஈடுபடுறதுனால இது மேலும் மேலும் அரசியலாக்க வேண்டாம், ஆற்றல் மிகு திமுக தொண்டர்கள் என்னோடய தனிப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், சனாதனத்துக்கு எதிரான போரை நான் சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொண்டுக்கிறேன், அதுக்கான விளக்கமும் சொல்கிறேன், நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் சொன்னது தப்பு கிடையாது அப்படின்ற நிலைப்பாட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதில் போயிட்டு உருவமே எரிச்சிக்கிட்டு அவருக்கு எதிராக வீடியோ, யாருமே இது வரைக்கும் அந்த சாமியாருக்கு எதிராக ஒரு வீடியோ கிடையாது, யாருமே போடலையே தமிழ்நாட்டிலேருந்து, யாரும் போடல. அவர் அவருக்கு தான் புரியாமல் செய்கிறாங்கன்னா நமக்கு நல்லா புரியும், தீண்டாமை இருக்கா இல்லையா அந்த நாட்டில், இருக்குதானே? சொல்லியிருக்காரு அந்த சாமியார் தலைவர்னா, நான் வந்து 100 கோடி ரூபா தரேன். அவர் வீட்டில் ஐடி ரேட் விடணும், சீமான் வீட்டில் ஐடி ரேட் விடணும். ஏது 100 கோடி ரூபா காசு உனக்கு? பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறவருக்கு ஏது 100 கோடி ரூபா? சீமான் ஏதோ ஒரே நாளில் அப்படியே நான் ராமநாதபுரத்தில் இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவரை பிச்சை எடுத்து நடத்துகிறாருங்கிறது வந்து ஒரு அவர் தானே சொல்கிறாரு, நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறேன் ஏது காசு, நான் பிச்சை எடுத்து நடத்துகிறேன்றாரு. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, அதாவது நபிகள் நாயகத்தை பற்றி அவர் பேசவில்லை, நபிகள் நாயகம் தான் சாத்தானோட பிள்ளைன்னு இதை சொல்லியிருக்காரு. யார் திமுக ஓட்டு போடுறவங்களாம் சாத்தானோட பிள்ளைன்னு அவர் சொல்லிவிட்டு நாக்கம் அடித்து உள்ளே வைக்கலை. அதுக்குள்ளே நான் ராமேஸ்வரத்தில் வந்து மோடி நின்னாக்க நான் திமுகவுக்கு ஆதரவு அனுப்பேன், என் கேண்டிடேட்டை வாபஸ். உங்கள் கரிசனெல்லாம் திமுகவுக்கு தேவையில்லை. சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
திராவிட கட்சிகள் என்னோட பங்காளிகள் தான். நான் வந்து திராவிடத்தை ஒழிக்கணும்னு நினைக்கல, தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உளராதண்ணே சீமானண்ணே, உளராதண்ணே, என்ன பேசுறதுன்னே தெரியாமல் கடந்து ரோல் ஆகிறார். கடந்துட்டு எப்படி பங்காளி ஆக முடியும்? திமுக தெலுங்கர்கள், நீங்கள் தமிழர்கள், அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் தெலுங்கெல்லாம் எப்படி பங்காளி ஆக முடியும்? எவ்வளோ பெரிய போர்ச்சரியான பேச்சு இது, இதை எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள். அதாவது எனக்கு ஒன்று தெரியுமா, கரடியே காரி துப்பிட மன்னர் அப்படின்னு ஒரு காமெடி கூட ஒரு புலிகேசி படத்தில் அண்ணாமலையே காரி துப்புறாப்புல சீமான அவர் அண்ணாமலை பேசுனதை ரசித்து பார்த்தேன் இன்றைக்கி. ஏன்னா அவர் பேசுகிறது பெருசாக நம்ம பார்க்கறது கிடையாது. அவர் சொன்னார், சீமானண்ணே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே, நீங்கள் வீரமாக பேசுவீங்க என்ன மாதிரி, ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போய் ஏன்னா இப்படி பேக் அடிச்சிங்க அப்படின்னு. கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு வக்கீலை வச்சு முன்ஜாமீன் வாங்கிக்கோங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சனாதனத்தை மையப்படுத்தி இதை மையமாக வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கலாமா, தயாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒருவேளை சனாதனத்தை மையப்படுத்தி இந்த டாப்பிக்கை வச்சு இதில் திமுக வந்து தேர்தலை சந்திக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் களம்? மிக அருமையாக இருக்கும். வாங்க, சனாதனம்னா என்னென்ன வீதி தூரம் திண்ணை பிரச்சாரம் பண்ணிட்டோம். திமுக ஒத்த ஏற்கனவே 10 ஓட்டு வாங்க அதை பாஜக, நோட்டோவுக்கு கீழே இருக்குது. இப்போ இன்னும் அடிமட்ட லெவலில் ஓட்டு போயிடும், கீழே போயிடும். அதாவது வாட் இஸ் சனாதனம், சனாதனா அப்படின்னா என்ன அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு புரியல. பிறப்பால் நம்ம எல்லாம் ஒன்று. நம்ம சனாதனத்தை மையப்படுத்தி தேர்தலை சந்திச்சா நோட்டா கீழே பிஜேபி போயிடும் நீங்கள். ஆனால் திருமாவளவன் அவர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே சனாதனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு நூலை பிரிண்டாக எடுத்து துண்டு பிரசுரமாலாம் கொடுத்துருக்கிறாரு, பல மேடைகளில் பேசியிருக்காங்க. அப்போல்லாம் ஒரு இம்பாக்டே ஏற்படலையே, மக்கள் அப்பயுமே புரிஞ்சிக்கலையே. அதாவது திருமாவளவன் அண்ணன் சொல்லக்குள்ள அவரை வந்து அவர் ஒரு தேசிய தலைவராக வர வேண்டியவர், ஜாதிய தலைவராக இங்கே லாக் பண்ணிட்டாங்க. அவர் சொல்லக்குள்ள அதை வேணும்னே சொல்கிறான் அப்படின்னு சும்மா கழிப்புட்டு போயிட்டாங்க. ஆனால் அதே ஒரு திமுக சொல்லக்குள்ள அதோடய வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நான் அதுதான் சொல்கிறேன். அதாவது அவரை குறைவாக மதிப்பிடவில்லை, ஆனால் அவர் சொல்லக்குள்ள இந்த சனாதன சங்கிகள் வந்து அப்படியே திருப்பிவிட்டு போச்சு. அவர் அதனால் சொல்கிறாரு, அவர் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே எல்லாருமே விஆர் சூத்திராங்கிறதுக்கான ஆதாரங்களை நம்ம வெளியில் சொல்கிறோம். நம்ம எல்லாருமே சூத்திரர்கள் தான், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இதில் நீ நாடாரு, நீ தேவர், நீ வன்னியர், நீ படையாச்சு, நீ கவுண்டர் இப்படி சுற்றி விட்டு போயிட்டாங்க. எல்லாருமே சூத்திரர்கள் தான் இங்கே. பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லாருமே சூத்திரன்னு சொல்லுவாங்க. ஒரே வரி, ஊனல் போட்டவங்க அல்லாதவர்கள் சூத்திரர்கள். அதை நம்ம வீடியோ திண்ணை பிரச்சாரம் செய்வோம். அண்ணாமலை ஏற்கனவே அவரை குறிச்சியில் என்ன செஞ்சார்னு தெரியும், எத்தனை வாக்குகள் வாங்கினாருன்னு தெரியும். இது வீடு தோறும் சொல்லுவோம், அண்ணாமலையே இந்த பக்கெட்டு வந்தாலும் வந்துடுவாருங்க. அவருக்கு முழுசாக இந்த மனுவை எடுத்து விளக்கணும்னா, அண்ணாமலை அண்ணா எவ்வளோ நூல்கள் நீ படிச்சிருப்ப, நீ தான் ஒரே நாளில் 10,000 புத்தகம்லாம் படிச்செல்லாம், 20,000 மக்கள்லாம் படித்த புத்தகம் படித்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மேலே அவ்வளோ மதிப்பு உண்டு, ஏன்னா நீங்கள் ஒரு ஐபிஎஸ்ஸை அதை பாஸ் பண்ணியிருக்கீங்கிறது ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. அதனால் நீங்கள் அந்த மனுவை வாங்கி படிங்கண்ணே. படிச்சிங்கன்னா நீங்கள் இங்கிட்ட வந்துட போகிறீங்க, திமுகவுக்கு வந்துட போகிறீங்கண்ணே, அடிப்படை தொண்டனாக வந்துட போகிறீங்க திமுகவுக்கு. நீங்கள் அங்கிட்டு கடந்து கஷ்டப்படுறீங்க அண்ணா. உங்களையும் அவங்க ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருக்காங்க, சேர்த்து வச்சுருக்காங்க. பார்ப்பனியம் எது வேணும் செய்யுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன் நெறியாளரே, பார்ப்பனர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, சக மனிதனாக நாங்கள் நேசிக்கிறோம், ரொம்ப மதிக்கிறோம். ஆனால் பார்ப்பனியத்துக்கு எதிரானவர்கள், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட். பார்ப்பனர்கள் பார்ப்பனியம், பார்ப்பனர்கள் ஒரு மனிதர்கள், இனத்தால் ஜாதியால் அவர்களை பார்ப்பனர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்ப்பனியாக இருக்குல்ல, நான் மட்டும் நீ கீழன்னு என்ன சொல்கிறல்ல, அதுக்கு நான் எதிராக தான் நிற்பேன். எப்படி நீ காலம்புரா சொல்வீங்க நான் நீ வந்து எனக்கு தீண்டத்தகாதான்னு எப்படி சொல்லுவீங்க? அதை எப்படி நான் ஏற்றுக்கிட்டே இருக்கணுமா? எப்படி அன்டச்சபிலிட்டி? எதுலேருந்து பார்த்தீங்க? இந்த கோயில் இருக்குது, ஒரு ஒரு சினிமா நடிகை பேர் சொல்லாமல் என்னென்னு தெரியல, அவங்க சொல்கிறாங்க கஸ்தூரி, கட்டப்பாவோட கஸ்தூரி சொல்கிறாங்க. அவங்களாம் பாருங்கள், உண்டியல்லேருந்து கையெடுங்க, உண்டியல்லேருந்து எந்த உண்டியல்லேருந்து தெரியல எனக்கு, கையெடுங்க உண்டியல்லேருந்து கையெடுங்கண்ணா. எனக்கு எப்படி சொல்கிறது, கோயில் உண்டியல்லேருந்து சொன்னால் அவங்க தெரியாது, உண்டியல்லேருந்து கையெடுங்க, உண்டியல்லேருந்து கையெடுங்கண்ணா. எப்போ எவ்வளோ நாள் போய் உண்டியலில் போய் கை வைக்கிறது? அந்த அம்மாவுக்கு அதுதான் தெரியும், உண்டியல் இண்டியல்னு பேசுகிற பேச்சை பாருங்கண்ணா. பழனி கோயிலில் நான் போகிறேன், ஏன் இந்த பார்ப்பனர்கள் பழனி கோயிலுக்கு சாமி கும்பிட்றதில்ல? வடக்கலை தென்கலைன்னு அதிலே பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அதிலேயே தீண்டாமையை பாருங்கள். குறுக்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா, நம்ம ஊர்களில் இருக்கல், அவங்க அவங்களில் தீண்டாமை. அந்த வடகலை பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லையா, ஐயர் ஐயங்கார்லேயே நான் தீண்டாமல் இருக்கு. திருச்சியில் உள்ள ஐயர் வந்து சீழ்புத்தூரில் மணியாட்ட முடியாது, சீழ்புத்தூர் கோயிலில் பூஜை போடுறோம், திருச்சியில் வந்து பூஜை பண்ண முடியாது. அப்போ அது தீண்டாமை தானே. இங்கே ஒரு எலக்ட்ரீஷியன் இருந்தான்னு வச்சுக்க, வெளிநாடு போனாலும் எலக்ட்ரீஷியன் தான் அவன்,
கரண்ட் கொடுத்தா கரண்ட் அடிக்கும் தான், எல்லா நாட்டையும் எலக்ட்ரீஷியன் தான். இங்கே ஒரு லாயர் இருந்தான்னா நான் டெல்லி போனால் சுப்ரீம் கோர்ட் போனால் நான் லாயர் தான். வி ஆர் ப்ரொஃபஷன். நீ ஐயருங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் சொல்கிற, அதுக்கும் இப்போ எங்கள் ஆளுங்க படிச்சுட்டு தயாராகிட்டாங்க. இப்போ வேலையும் கொடுத்துட்டு திமுக வேலையும் கொடுத்துட்டு ஜிஓவே போட்டுருச்சு. நீங்கள் நாளைக்கு நம்ம நான் கூட நான் போய் ஒழுங்காக படிச்சுட்டு வந்து நான் கூட ஐயராக போயிடுவேன், அர்ச்சகராக போயிடுவேன், தடுக்க முடியாது. விருப்பம் இருக்கிற பட்சத்தில் நான் போவேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ எல்லாரும் ஐயர் தானே, ஏன் ப்ரூஃப் பண்ணிங்க மீடியாவில் இருக்கீங்க. இப்போ நாளைக்கு வேறு ஒரு தொலைக்காட்சி போனாலும் நீங்கள் ஆங்கர் தானே, அங்கே போனால் ஃபஸ்ட்டு நீ அடிமையா, நீ வந்து அந்த சேனலில் ஒர்க் பண்ணி இங்கே ஒரு வேலை கொடுக்க மாட்டேன் சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். ஈவன் ஜட்ஜஸே அப்படி தானே, டாக்டரே அப்படி தானே, எல்லா இடத்துக்கு போனால் டாக்டர் தானே, ஊசி போட்டால் ஊசி போடுறது. அப்போ நீங்கள் சிவலிபுத்தூர் கோயிலில் இருக்க பார்ப்பான், திருச்சியில் வந்தால் உங்களை உள்ளே விட மாட்டான் பார்ப்பானான்னு சொன்னால் அது தீண்டாமே தீண்டாமே இல்லையாது. இதைத்தான் சொல்கிறேன் சனாதனம்னு. பிரதமர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்திய அமைச்சர்கள் உதயநிதி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிரதமர் அவர்கள் இந்த ஒரு பிரச்சனையை இவ்வளோ சீரியஸாக கொண்டு போகணும்னா இதை அரசியலாக்கப்படுறாங்களா, இல்லை பிரதமர் அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் இதை அரசியல் ஆக்கி விட்டார்கள்னு சொல்கிறேன். உதயநிதி நம்மளுடைய விளையாட்டுத்துறை மந்திரி சொன்னது வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு. மோடி எல்லாருக்கும் மோடின்னு கூட சொல்லக்கூடாது, அது ஒரு இனத்தோட பேர், அதுக்கு ஒரு டெஃபமேஷன் போடுவாங்க. ராகுல் காந்திக்கு போட்டு குஜராத்தில் தண்டனை வாங்கி கொடுத்து சுப்ரீம் கோர்ட் காரி துப்புணுச்சில்ல, இது வந்து பயாஸ் இருக்குன்னு சொல்லுது. இது குஜராத் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட் மனச்சாய்வு கொடுத்த தீர்ப்பு எப்படி இப்படி கொடுப்பீங்க ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுது. இந்த பாரத பிரதமர் இருக்கார், இந்திய பிரதமர், அவர் வந்து மத்திய அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கணும், என்ன அர்த்தம் அது எனக்கு புரியலது. நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தானே அமைச்சர். இல்லை, அதில் இன்னொன்று குறிப்பிடுறாரு, யாரும் தனி மனித தாக்குதல் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. இது என்ன அது செய்யன்னு சொல்கிறது, செய்யன்னு சொல்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் ஏன் வாய் மூடி கொண்டிருக்கிறீர்கள், அவங்க மேலே வழக்குகளை போடுங்கன்னு. இந்தியா பூரா வழக்கு போடுறாங்க, இந்தியா பூரா வழக்கு போடுறாங்க. அப்படி பார்த்தா எச்சி ராஜா பேசுனதுக்கெல்லாம் உலகம் பூரா வழக்கு போடணும், காது உள்ள எல்லோரும் கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படியெல்லாம் பேசின வீடியோலாம் இருக்குது நம்மள்கிட்ட, பாஜகவங்க பேசின வீடியோலாம் இருக்குதானே, எவ்வளோ கீழ்த்தரமான வீடியோலாம் பேசியிருக்காங்க. எஸ் வி சேகர் பேசாத காட்டிமா, ஏன் அங்கேயெல்லாம் போகிறீங்க? ஊடகத்தில் வேலை செய்கிற எல்லாரும் படுத்து எழுந்து தான் வந்தாங்கன்னு சொன்னாரா இல்லையா எஸ் வி சேகர்? இல்லை, அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. என்ன விளக்கம்? கண் மருந்து போட்டுன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொட்டு மருந்து கண்ணில் போட்டேன், அப்போ தெரியாமல் கைப்பட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். எது செல் இல்லையா? இது என்னப்பா அட்மின் நாயை அடிச்சுக்கொண்ட எச் ராஜா வந்து நண்பர் கேட்டப்ப இதுக்கு அட்மின் தான் போட்டீங்கன்னு சொல்லுவீங்களான்னு வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஏமா இருக்கா விச்சு மீடியான்டாரு, மீடியான்னு பதிலளிச்சிங்க. விச்சு மீடியா, மீடியா பிரச்சனை இல்லை சார், கொஸ்டின் தான் உங்களுக்கு பிரச்சனை. கொஸ்டின் பண்ண சார் உங்க மீடியா என்ன இது? இப்போ எல்லோரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன மீடியாவில் இருந்து வர்றீங்க? எந்த மீடியாவாக இருந்தால் தான் என்ன, அவன் மீடியாவே வேண்டாம். ஒரு இந்திய நாட்டோட பிரச்சனை கேட்குற கேள்வி பதில் சொல்லணுமா இல்லையா? அதுதானே பொது வாழ்க்கை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அத்தனை கேள்விக்கும் என்னால் ஆப்ட் ஆன்சர் சொல்ல முடியுமா? சிலது முரண்பாடு இருக்குது, ஆனால் நான் ஆன்சர் பண்ணுறேன்ல, அதுக்கு சம்மதிச்சு தானே கேமரா மட்டும் நிற்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட்டாக வைக்கக்கூடாது, போயிடணுமா இல்லையா? ஏன்னா அவங்க முடியாது, வாண்டல்லே அவங்க வீட்டில் படுத்து கிடந்தவங்களை எழுப்பி மைக் வைக்க நின்றாங்க. நீ வர்ற ஏர்போர்ட்டில் மைக் நின்றான், ஐ டோன் லைக் ப்ரெஸ் மீட், நான் விரும்பலை அப்படி போய். அப்போ என்ன இருக்குது, ஒரு விரலில் முடிச்சிட போகிறாங்க, எச் ராஜா ப்ரெஸ் மீட்டை தவிர்த்தாருன்னு முடிச்சிட போகிறாங்க, எழுதக்கூட மாட்டாங்க பத்திரிக்கையில். இதுதானே ரியாலிட்டி, பதில் சொல்கிறேன்னு வந்தாச்சு. அப்போ நீ கேட்குற கேள்விக்கு நான் மானசீகமாக பதில் சொல்கிறேன். சனாதனத்தை ஒழிக்கணும் உதயநிதி அவர்கள் பேசியது தேசிய அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அது கூட்டணியில் இருக்கிறவங்களே விமர்சனம் செய்தாலும் கூட இது ஒரு பெரிய பேசும் பொருளாக இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குது ஒரு லைம் லைட்டில். இப்போது பிஜேபி வந்து உதயநிதியை தேசிய தலைவராக்கிறதுக்கு துடிக்குதா அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்குது. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அவங்க வந்து அவங்க எதுக்காக வேண்டி இந்த முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்தியா கூட்டணி அவங்களுக்கு பெரிய தலைவலி ஆகிட்டு. ரெண்டாவது 10 ஆண்டுகள் மோடியோட ஆட்சியில் வந்து ஒரு ஆன்டி எலமென்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, பொதுவாக ஒரு எதிர்ப்பு அலை உருவாகும். சரி, அது காங்கிரஸ் மேலே முடிவு உருவானுச்சு, இப்போ மோடி மேலே உருவாகுது, பிஜேபி மேலே உருவாகுது. அடுத்தது இப்போ காங்கிரஸ் பரவாயில்ல, கம்பேரிட்டிவ் பிஜேபி இஸ் அ காங்கிரஸ் பெட்டர் அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்திருக்கக்குள்ள இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அதை வலுவாக ஒருங்கிணைச்சது மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின், பீகார் முதலமைச்சர் இவங்கெல்லாம் முன்னாடி நின்னாங்க. இது வரவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க யாரும், மம்தா பானர்ஜி அந்தம்மாலாம் கெஜ்ரிவாலும் வர மாட்டாங்க அப்படின்னா எல்லாரும் வந்துட்டாங்க. உங்களுக்கு அச்ச உணர்வாயிட்டு ஏங்க, நீங்கள் உங்களை ஒரு ஒரு இந்தியாவில் உள்ள அத்தனை மாநில முதல்வர்களும் உங்களுக்கு எதிராக நிற்கவுள்ள உங்களோட வெற்றி எந்த அளவுல இருந்துற போது, ஏற்கனவே மக்கள்கிட்ட ஒரு எலமென்சி இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம், இதை உடைக்கிறதுக்கு இதை கையில் எடுத்தாங்க. ஆ, இந்துக்களையெல்லாம் திட்டி விட்டார், இந்துக்களையெல்லாம் திட்டி விட்டார், உதயநிதி திட்டி விட்டார். அவர் யார் என்று பார்த்தீங்கன்னா திரு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன். கருணாநிதி பேரனை பார்த்து இந்த அளவுக்கு கூட நீ பயப்படலைன்னா
அப்புறம் என்னதான் இருக்கு, கலைஞரோட பேரையா அவரு இந்த அளவுக்கு கூட உங்களெல்லாம் ஓட விடலை, இந்த சங்கிகளையெல்லாம் கதற விடலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? இதில் கோபாலபுரத்து பிள்ளை இல்லையா அது, இந்த அளவுக்கு கதறம் பாரு. ஒரே ஒரு நாள் பேசுனது தான் இவர் உதயநிதியோட ஒரு நாள் டாக்குக்கு இந்தியாவே வைப்ரேஷன் ஆகுதா இல்லையா? அப்போ பார்த்துங்க, இவரோட முழு ஃபோர்ஸு இறக்குனாக்க மோடியே தோத்துருவார், டஃப் அந்தளவுக்கு கொடுக்க முடியும். அங்கே பேசிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அதாவது தமிழ்நாட்டில் குடிசைகள் தீப்பற்றி எரிந்தது, அதற்கு மூதறிஞர் கலைஞர் என்ன முடிவெடுத்தார் தெரியுமா இல்லையா? குடிசையை பூரா அகற்றினார். என்னது குடிசைகளை அகற்றுறா? குடிசையை அகற்றி விட்டு மாடி வீடுகள் கட்டி தந்தார். ஆனால் நம்ம மோடி இருக்கார்ல, அவர் என்ன வேலை பார்க்குறாரு தெரியுமா இல்லையா? ஒன்று குடிசைக்கு ஸ்கிரீன் அடிச்சிட்டார். இப்போ G20 மாநாடு நடக்குது இல்லையா, செவர் வைக்கிறாங்க. இது இது முதல் முறை அல்ல நெறியாளரே, இது நான்காவது முறை. இந்த நாலு முறை நீ செவர் வச்ச காசுக்கு வீடை கட்டி கொடுத்துருக்கலாமா இல்லையா? எதுக்கு போகிறோம்? போலியான கௌரவம் அசிக்கமாக இல்லது, கேவலமாக இல்லது, இழிவாக இல்லை? சொந்த நாட்டு மக்கள் நாங்கள் குடிசையில் இருக்கோம், டாய்லெட் இல்லாமல் இருக்கோம், அப்போ எனக்கு வந்து எனக்கு எனக்கு வீடு கட்டி கொடுப்பியா, லெட்டின் கட்டி கொடுப்பியா? அதை எடுத்துகிட்டு ஸ்கிரீன் அடிச்சிருது, அரே ஹாய் இந்தியா, ஹாய் சூப்பர் ஹாய்னு வந்து காமிக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ என்னென்ன வேலை காமிக்க போகிறாரு. அடுத்தது பாருங்கள், 9 வருஷம் ஒரு பிரதமர் சும்மாவே இருந்திருக்கார். உதயநிதி சொன்னதே சொல்கிறேன், சும்மா இருக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சரி, ஏன் சும்மா இருந்துக்கிட்டேன், பணம் செல்லாதுன்னு சொல்லுவோம். ஒன்று பணம் மதிப்பீட்டு இழப்பு, அட்டர் ஃப்ளாப்பில் ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப்பு, தேசத்தையே படுகொழில் ஆத்தியது. இன்றைக்கு வரைக்கும் எழும்பலை நெறியாளர், அந்த 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 தோல்வியிலேருந்து யாருமே மீளலை. நீங்கள் மீண்டுட்டீங்களா? மாசு எதுவும் பதங்க வச்சிடல சார். ஓ, பதுக்கிறவன் தான் கஷ்டப்பட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. பிச்சைக்காரனாக இருக்கும்யா அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பளம் போய், வீடு வசதி போய், இஎம்ஐ கட்ட முடியாமல் போய், எல்லாம் கொலாப்ஸ் ஆகி, ஒரு நம்மளால் மிடில் கிளாஸை நம்பி இருக்க நாடு இது. அப்பர் மிடில் கிளாஸ் கிடையாது, மெஜாரிட்டி இங்கே கிடையாது. மிடில் கிளாஸ் அடுத்து கூலிகள், இவங்களை செல்லாதுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அப்படியே திருப்பி வாங்கினீங்க, அப்படியே அது ஃபெயிலியர் தானே. இந்த பிங்க் கலரில் ஒரு நோட்டு வச்சு பாருங்கள், எஸ்வி சேகர் தான் சொல்லுவார், அதெல்லாம் சிப்பு இருக்குன்றாலே 2000 அடி கீழே இருந்தால் தெரியுன்றாலே, மேலே லைட் எறின்றாலே என்னாரு. அந்த சிப்பை தான் தேடுறேன், கீழ்ச்சி பார்த்தேன் கிடச்சி ஒரு நோட்டு, எவ்வளோ ஒன்றுமே இல்லாது, அழுக்கு நோட்டு அது. ஆ, அது ஒன்று, பணம் மதிப்பீட்டு இழப்பு, அப்புறம் சோர் கட்டுறது, அப்புறம் சும்மா இல்லாமல் நாட்டுக்கு பேரை மாற்றிடுவோம். இந்தியா புதிய இந்தியா பிறந்ததுனால இப்போ எலெக்ஷனோட கேட்பாங்கள்ல, ஐயா அந்த புதிய இந்தியா பிறந்ததாமையா, அது குறைப்பிரசவத்தில் பிறந்த இந்தியாவை காட்டுங்க ஐயா, நாங்கள் பார்க்கணுமையான்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆகா இதை கேட்க போகிறோம், குழந்தைக்கு பேரை மாற்றிரு, பாரதம் புதிய பாரதம் பிறந்து விட்டது. உடனே சரி, நான் கேட்குற பாரதம்னு வந்துட்டு இந்தியன் கரன்சியெல்லாம் என்ன பண்ணுறது, கரன்சி இருக்குல்ல பணம், அது என்ன பண்ணுறது, இந்தியன் பாஸ்போர்ட்டை என்ன பண்ணுறது? இல்லை மத்திய அமைச்சர் சொல்லிட்டாருங்களே, அப்படி அது வந்து வதந்தி தான், அதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறாரு. எதை பாரதம்னு மாத்திரதா? மாத்திரது, நாங்கள் மாற்ற மாற்றிடுவாங்க. நீங்கள் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மா வதந்தின்னு சொல்கிறாங்க. G20 மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அழைப்புதழில் வந்து பாரதம்னு போட்டு அடிச்சிருக்காங்களே, இரவு விருந்து அழைப்புதழில் வந்து அப்போ தான் போட்டிருக்காங்க பாரதம்னு. அப்போ அழைப்புதழ்லாம் அள்ளி போட்டுட்டு இந்தியான்னு அடிக்கட்டும். இல்லை இது என்ன விளையாட்டுன்னு கேட்குறேன், நம்ம இந்தியாங்கிற பேர் தானே அழகாக இருக்குது, அதில் போய் என்ன பாரதம், சுதந்திர இந்தியா, எவ்வளோ ஒரு ஆன்சியண்டான பேர் அது, அதில் போய் பாரதம், அண்டா பாரதம், அகண்ட பாரதம்னு வைக்கிறதுக்கு, எதாவது வச்சுக்கிட்டு தாமரை மலர்ந்த பாரதம், நீ என்ன ஒன்றுமே பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்தியாவின்னு எடுத்துகிட்டு தாமரைன்னு பேர் வச்சுட்டு போட்டுமே, அதாவது மலர்த்துட்டு போட்டோம். இவங்க வைக்கிற படுத்துகிற பாட்டுக்கு, இது இது வந்து டெமோக்ரஸின் கண்ட்ரிங்க நம்ம இருக்கிறது, ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரி ஹிட்லர் மாரி செயல்பட்டால் எப்படிங்க, ஏதாவது நியாயம் இருக்கு அதெல்லாம்? இதில் ஏதாவது அவர் செய்கிறதுல ஒரு வேளத்தில் அறம் இருக்குன்னு சொல்லுங்கள், ஒரு அற மாண்பு இருக்கு அதில், எதுவுமே இல்லையே. என்ன மணிப்பூர் இன்னைக்கு 30,000 பேர் வீடு இழந்தவர்கள் மறுபடியும் தான் வீட்டுக்கு போக பார்க்குறாங்க. எவ்வளோ நாள் குளிர்லையும், நம்ம நாடு மாரியாக வெயிலாங்க, மழையிலையும் குளிர்லையும் எப்படி கிடக்க முடியும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, இராணுவத்தை வச்சு கண்ணீர் போகணும் வச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இருக்கிறாங்க அவங்களால முடியாது, எவ்வளோ வசதிகள் இல்லை அப்படின்னு, வசதிகள் இல்லைன்னு சொந்த வீட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த இராணுவத்தை வச்சு அவங்க வீட்டில் குடியமர்த்தி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தானே இராணுவம் இருக்கு. அதை விடுத்துட்டு நீ சொந்த வீட்டுக்கு போகிறத மறைக்கிறதுனா எப்படி அது? இன்னைக்கு அப்போ இன்னும் மணிப்பூர் அப்படியே தானே இருக்கு, நீ எந்த நடவடிக்கை எடுக்கல தானே? ஏன் அதுக்குள்ளே G20 மாநாடு இதெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு, இதெல்லாம் அசிங்கமா இல்லை? ஏங்க திருப்பி திருப்பி அதே சொல்கிறோம், ரோமாபுரி தீ பிடிச்சிருந்த இப்போ நீரோ மன்ன ஃபிடல் வாதிச்சாமான், நம்மெல்லாம் நல்லா இல்லையில்ல, அப்போ அவர் மட்டும் என்ன அப்படியே வந்துட்டு அங்கே போய் பெருமை அடைகிறது, இந்தோனேஷியாவில் அப்படியே ஒரு கார்பரேட் பிரதமர் ஆகிட்டாருங்க அவர். உள்ளே விளம்பரம் தாங்க, டிவியில் விளம்பரம் பண்ணுவாங்களே ஒரு ஷாம்பு பாக்கெட்டு, 1 ரூபா ஷாம்புக்கு 3 லட்சம் ரூபா 30 செகண்ட் விளம்பரம், அந்த மாதிரி வெறும் விளம்பர பிரதமர் ஆகிட்டாரு. எல்லா பிரதமரும் இப்படி ஆகிட்டாரா என்னமோ தெரில.
ஏன்னா இவரை மதிக்கிறாங்களே கொண்டு வச்சுக்கிட்டு. அப்போ அந்தளவுக்கு மற்றவங்களாம் மண்டையில் சரக்கு கம்மியாக இருக்கானான்னு கேட்குறேன். இவரை கொண்டு வச்சுக்கிட்டு விழா எடுக்கிறானுவோம். இப்போ நான் சொல்லலை, இது நான் சொன்னால் அவர் தப்பாயிடும், இவன் ஏதோ வேணுக்குண்டு இவன் சொல்கிறாங்கிற மாதிரி ஆகிடும். நிர்மலா சீதாராமன் யாருன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டின் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க ஹஸ்பண்டு பிரகலா பிரபாகர். ஒருவேளை பிரபாகர்னு பேர் இருக்கத்தொட்டு அந்த வீரத்தனம் இருக்கணுமோ, மரத்தமிழ பேரில் பிரபாகர். அவர் சொல்கிறாரு, மோடி பாய்ச்சிய விஷத்தை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த இன்னும் 15 ஆண்டுகாலம் ஆகுறதுங்கிறாரு. இது நான் சொல்லலை, நம்ம நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய கணவர் சொல்கிற தகவல். நேதாஜியோட பேரனில் அவர் வெளியேறிட்டார் பிஜேபியிலேருந்து. இங்கே ரொம்ப தீண்டாமல் இருக்குது, அண்டர்ஜிபிட்டி அதிகமாக இருக்குது, நான் வெளியேறேன்னு சொல்லி அவர் வெளியேறார். பார்த்துட்டு தானே இருக்கோம் அதெல்லாம். நம்ம சுப்பிரமணிய சுவாமி இருக்கார்ல, சுப்பிரமணிய சுவாமி, அவர் ஒரு பென்ட்ரிவருக்கு வேணால் அதில் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு என்ன தெரியும், ஃபினான்ஸ்னால் என்ன தெரியும் அவங்களுக்கு, ஒன்றும் தெரியாது. மோடிக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கா அப்படின்னு அவர் தான் கேட்குறாரு. எனக்கு தெரியல பிஜேபி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் சுப்பிரமணிய சுவாமி. அவருக்கு எதிராக ஒரு சின்ன கண்டனம் கூட உங்களால் செலுத்த முடியாது. யாரால, பிஜேபியா? பார்த்துங்க சுப்பிரமணிய சுவாமி என்ன பொறுப்பில் இருக்கார் கட்சியில், இல்லை ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் என்ன இப்போ இவருக்கு பாதுகாப்பில் இருக்கார், செட்கேட் அப்படி பாதுகாப்பில் இருக்கார், அவருக்கே இவங்களால் பதில் சொல்ல முடியாது. இவங்க அப்படியே ஒரு விளம்பர ஆட்சியை நடத்தி ஓட்டிக்கிட்டு இப்போ இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. சனாதனம் சனாதனம் அவ்வளோ பயம் இருக்குல்ல தமிழ்நாட்டு மேலேயும் திராவிடத்து மேலேயும், அதுவே பெரிய வெற்றி, அதுவே பெரிய மகிழ்ச்சி. உதயநிதி அவர்கள் வெளியிட்ட 8 பக்க நீண்ட நடை அறிக்கை குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஐயா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.